பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் மேலும் 4 வீடியோக்கள் வெளியாகி இருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த வீடியோ ஒன்றில் பார் நாகராஜ் இருப்பதால் அதிமுகவுக்கும் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பது அம்பலமாகியிருக்கிறது. பார் நாகராஜன் உட்பட இதில் தொடர்புடைய அனைவருக்கும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இதுபற்றி செய்தியாளர் குணசேகரன் அளிக்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அடுத்தடுத்து பல்வேறு புதிய தகவல்கள் வெளியாகி கொண்டிருப்பதால் ஒரு பெரும் பரபரப்பு தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கின்றது. கல்லூரி பள்ளி மாணவிகள் மட்டுமல்லாமல் குடும்ப பெண்களையும் காதல் வலையில் வீழ்த்தி 200 மேற்பட்டோரை பாலியல் பலாத்காரம் செய்து வீடியோ வெளியிட்டதாக இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதன் பின்னணியில் மேலும் பலருக்கு தொடர்பு இருப்பதாக தொடர்ந்து புகார்களும் குற்றச்சாட்டுகளும் எழுந்து வருகின்றன. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியினர், மாணவர்கள், பொதுமக்கள் என தொடர்ந்து போராட்டங்களையும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பரபரப்பான சூழ்நிலையில்தான் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு அதற்கு பிறகாக சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. முதல்கட்டமாக சிபிசிஐடி போலீசார் இன்று இந்த வழக்கினுடைய விசாரணையை தொடங்கி இருக்கின்றார்கள். சிபிசிஐடியினுடைய ஐஜி மற்றும் எஸ்பி ஆகியோர் உள்ளூர் போலீசாரிடமிருந்து இதற்கான வழக்கிற்கான ஆவணங்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் இந்த விசாரணையை தொடங்கக்கூடிய இந்த பரபரப்பான சூழ்நிலையில்தான் மேலும் 4 புதிய வீடியோக்கள் வெளியாகி இந்த பகுதியில், பொள்ளாச்சி பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த 30 நிமிடம் முதல் 1:37 வினாடிகள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 4 புதிய ஆபாச வீடியோக்களில் ஒரு வீடியோவில் பார் நாகராஜன் என்று சொல்லக்கூடிய அதிமுக பிரமுகரும் இடம் பெற்றிருக்கின்றார். அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாலியல் வழக்கில் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தித்தான் இந்த பகுதி பொதுமக்கள் தற்பொழுது காவல் நிலையத்திற்கும் இந்த வீடியோ ஆதாரத்துடன் கொடுத்து மனு அளிக்க வந்திருக்கிறார்கள். இருக்கக்கூடிய பொதுமக்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். இன்னைக்கு மேலும் புதிய 4 வீடியோக்கள் வெளியாக சொல்லியிருக்காங்க, அதில் பார் நாகராஜன் இடம்பெற்றிருக்காரா? இன்னைக்கு என்ன கேட்டிருக்கீங்க? ஐயா, இன்னைக்கு காலையில் சரியாக வந்து 11:43 ஒரு வீடியோ ஒன்று நம்மளோட குரூப்புக்கு ஒன்று வந்துச்சுங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து பார் நாகராஜோட முழு உருவமும் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து எந்த ஒரு கட்டும் இல்லாத மாதிரி நம்ம கைக்கு கிடச்சிது. பார் நாகராஜுங்கிறவர் வந்து ஒரு பார் எடுத்து நடத்துகிறவர், அதனால் அந்த பாரை முற்றுகிட்டு அதை வந்து ஒரு பூட்டு போட்டு அங்கேருந்து கிழக்கு காவல் நிலையம், பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையம் நோக்கி நடந்து வந்தோம். வந்து காவல் நிலையத்தை முற்றுகிடும் போது டிஎஸ்பி ஜெயராமன் ஐயா வந்து, நீங்கள் வந்து மனு கொடுங்க, நாகராஜை வந்து நாங்கள் வந்து உடனடியாக கைது செய்யறக்குண்டான வேலையை வந்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாரு. நாங்களும் அவரோட உத்தரவாதத்தை நம்பி நாங்கள் வந்து மனு எழுதி கொடுத்துருக்குறோம். நாகராஜ் வந்து உடனடியாக வந்து கைது செய்யப்படணும். இன்றைக்கி எப்படி வீடியோ வந்து லீக் ஆச்சு? அப்போனா என்ன காரணம்னா, இது சம்மந்தப்பட்டவங்க வெளியே இன்னும் சில பேர் இருக்கிறாங்கங்கிற அந்த ஐயத்தை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்துதுங்க. புதிதாக வெளியாகி இருக்கக்கூடிய அந்த 4 வீடியோக்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து அதில் இடம்பெற்றிருப்பவர்களின் மீதும் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று இதுபோன்று ஏராளமான ஆபாச வீடியோக்கள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதுபோன்ற வீடியோக்கள் வெளியாவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட வேண்டும் என்பதும் இந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது.